நான் உங்கள் கந்தசாமி. ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம குரூப் ஒர்க்காக எல்லாருமே தயாராகிருக்கோம். குரூப் டூ அண்ட் குரூப் ஒர்க் எல்லாத்துக்கும் தயாராகிட்டுருப்போம். டெய்லி டெஸ்ட்டு வந்து கொஷின் பேப்பர் நான் உங்களுக்கு அனுப்புறதா சொல்லியிருந்தேன். இப்போ அது எப்படி நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்து ஒரு சில டைட்டில்ஸ் நான் கொடுத்துருப்பேன். அதுக்கு முன்னாடி நம்ம டார்கெட் என்ன, 175 questions நம்ம எடுக்கணும் இல்லைங்களா. இப்போ இந்த 175 questionsக்கு வந்து நம்ம மெட்டீரியலில் என்னென்ன டாபிக் படிக்கணும், நிறைய டாபிக் படிக்க தேவையில்லை. அதுதான் வந்து நான் உங்ககிட்ட இப்போது முக்கியமாக நான் சொல்ல வர ஒரு விஷயம். அப்போ என்னென்ன டாபிக் வந்து நம்ம படித்தா போதும், அதை வந்து எதுலேருந்து நான் உங்களுக்கு டெஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னா, வீக்லி ஒன்ஸ் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு அந்த வீக்கு பூரா அந்த நாள் இப்போ திங்கக்கிழமை என்ன படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான டைட்டில்ஸ், என்னென்ன சப்ஜெக்ட் அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்கு நான் அனுப்பிவிட்றேன். பர்டிகுலராக நாம் வந்து 3 subjects மட்டும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்தா போதும். அதாவது என்ன அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்பப்போ டெய்லி. இப்போ இருந்தே நம்ம கரண்ட் அஃபேர்ஸை படிக்க ஆரம்பிச்சிடணும். கரெக்டாக ஜூன் ஜூலைங்கிறப்பெல்லாம் லாஸ்ட் இந்த 6 monthனுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் கொஸ்டினாக வரும். சரி, இப்போ வந்து டைட்டில்ஸ் என்ன, இப்போ நாளைக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு அனுப்புகிறேன். அதாவது நேற்று உங்களுக்கு ஒரு 3 groupக்கு நான் ஆட் பண்ணி கொஸ்டின் அனுப்பியிருந்தேன், அது ஒரு சாம்பிளுக்காக தான். பட் டாபிக் வைஸாக நம்ம வந்து இனிமேல் கொஸ்டின் அனுப்புகிறதா பிளான் பண்ணியிருக்கேன். அந்த டாபிக் என்னென்ன, அதுக்கு முன்னே 175 questionsை நம்ம எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறதோட ஒரு கான்செப்டை இப்போ நம்ம பார்த்தலாம். 175 questions அப்படிங்கிறது தான் நம்ம டார்கெட். இந்த 175 questions எது எதில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து தமிழ். தமிழில் வந்து 100 questions நமக்கு இருக்குது, அது முழுக்க முழுக்க நம்ம ஸ்கூல் புக்கை ஃபுல்லாக படித்தாகணும். செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்ட்ஸ். ஆர்ட்ஸில் வந்து நம்ம ஒரு 30-35 questions நமக்கு வந்துடும். நெக்ஸ்ட் வந்து மேத்ஸ். மேத்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 25 questions நமக்கு வந்துடும். கரண்ட் அஃபேர்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 20 questions. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 45 அதில் ஒரு 175 questions இதுதான் டார்கெட், புரியுங்களா. ஸோ இதை வந்து நம்ம எப்படி எந்தெந்த டைட்டில்ஸ் வந்து நம்ம படித்து அதை ஈஸியாக பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் ஒவ்வொன்றா தனித்தனியாக எடுத்திருக்கேன். அதாவது இப்போது தமிழ் இலக்கணம், இந்த ஷெடியூல் வந்து நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுவேன். குரூப்பில் ஆட் பண்ணிட்டு இருக்க அத்தனை பேருக்கும் இதை நான் PDF எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுவேன். நீங்கள் இதை எடுத்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன சொல்கிறது, இதை முதல்ல ஜெராக்ஸாக எடுத்து கையில் வச்சுக்கோங்க. இந்தந்த டேட்டில் இந்தந்த டைட்டில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நம்ம 6 2+2 இருக்கக்கூடிய புக்ஸ் அத்தனையுமே தமிழ் இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நம்ம கொண்டு வந்து சேர்த்துருக்கோம். இதை நீங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கிறத நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. புக்ஸை கலெக்ட் பண்ண முடியல அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். புக்ஸ் எங்கள் கையில் இருக்குது, அதை நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி தமிழ் இலக்கணம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இலக்கணத்தில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு டைட்டிலாகவே உங்களுக்கு இந்த மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு ஆரம்பித்து உள்ளுக்குள்ளே வந்துட்டு நம்ம வரிசையாக அந்த எண்ட் ஆஃப், அதாவது +2 வரைக்கும் இருக்கக்கூடிய புது புக்கு, பழைய புக்கு எல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா QR கோடு இருக்குது, அதனால புது புக்குது. மெய்ப்பு திருத்த குறியீடுகள் வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இது பூராமே 6 2+2 இருக்கிற இலக்கணம். இப்போ உங்களுக்கு டெய்லி டெஸ்ட் பேப்பர் எப்படி வரும்னா, இந்த டைட்டில்ஸ் இருந்தால் ஃபஸ்ட்டு வந்து நாளைக்கு பார்த்தீங்கன்னா மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் வரும், அடுத்து முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும், அடுத்து இன எழுத்துக்கள் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தமிழ் இலக்கணத்தில் டோட்டல் டாபிக் 6 2+2 இருக்கக்கூடிய டாபிக் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 48 topic நமக்கு இருக்குது. ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு டாபிக் பார்த்து 48 இந்த இலக்கணத்தை முடிச்சிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ் 1 அப்படின்னு சொல்லிட்டு நட்டினை குறுந்தகை ஐங்குறுன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா 6 2+2 இருக்கக்கூடிய நட்டினை என்ன இந்த ஃபார்மேட்டில் அதை ரெடி பண்ணிக்கணும் அப்படின்னா, 8 தொகை நூல்கள், 10 பாட்டு நூல்கள், 17 மேல் கணக்கு நூல்கள், 17 கீழ்கணக்கு நூல்கள் இருக்கு இல்லைங்களா. அந்த மாதிரி 17 மேல் கணக்கு நூல்கள் வரக்கூடிய அந்த 8 தொகை நூல்கள் நல் நட்டினை நல்ல குறுந்தகை ஒத்த பெற்று 500 சொல்லணும் இல்லையா. ஸோ அகம்புறம் ஏன்னா இத்திறந்த அகனானு புறநானு போயிட்டு அடுத்து பாருங்கள் 18 அதாவது 17 கீழ்கணக்கு நூல்கள், திருக்குறள் 4 அடி 4 அடி 4 மணி 4 40 5 30 இப்படி வருது பார்த்தீங்களா. ஸோ இது பூரா வரிசையாக நமக்கு. அடுத்து 50 காப்பியங்கள், அதாவது சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவகசிந்தாம், நீலகேசி, யசோதர காவியம், 5 காப்பியங்கள் இதெல்லாம். அப்புறம் சிற்றிலக்கியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் இலக்கணம் அண்டு இலக்கியம், இந்த தமிழ் இலக்கியத்தில் வந்து 2 பாட்டாக நம்ம போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 17 மேல்கணக்கு நூல்கள், கீழ்கணக்கு நூல்கள், 50 காப்பியங்கள், 5 காப்பியங்கள், சிற்றிலக்கியங்கள், அதே மாதிரி இந்த வரிசையில் இந்த சிற்றிலக்கியங்கள் இந்த பல்லு குறைஞ்சல வருது பார்த்திங்களா, இதெல்லாம் போயிட்டு அப்புறம் வழிபாட்டு பாடல்கள், 4000 திவ்ய பிரபந்தம், இது நாச்சியார் திருமொழி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபஸ்ட் பார்ட்டை நம்ம டாப்பிக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னு கேட்டோம்னா, நம்ம டெய்லி ஒவ்வொரு டாபிக் நம்ம படிக்கணுங்கிறத நம்முடைய நோக்கம். ஏன்னா தமிழில் வந்து 100 questions நமக்கு வந்திருக்கிறதுனால 6 2+2 இருக்கக்கூடிய டாபிக் அத்தனையும் நம்ம 6th 7th நம்ம படிக்கும்பொழுது ஒரு கண்டினியூட்டி கிடைக்காது. அந்த கண்டினியூ கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த இலக்கணம் அப்புறம் தமிழ் 1 தமிழ் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டினியூட்டிக்காக நம்ம எல்லாத்தையும் அப்படியே பிரித்து ஒரு ஆல்டர்னேட்டு ஒவ்வொரு புக்காக இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். தமிழ் இலக்கணம் 1, இப்போ நான் சொல்லியிருந்தேன் நற்றினை குறுந்தொகை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நற்றினை இப்போ இருக்குது அப்படின்னா புது புக்கில் வந்திருக்கிற நற்றினை, பழைய புக்கில் சமச்சீர் புக்கில் வந்திருக்கிற நற்றினை, அதுக்கப்புறம் +1 +2 வந்திருக்கக்கூடிய நற்றினை,
இது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ நட்டினை இப்படி சிக்ஸ் டூ ப்ளஸ் டூக்குள்ள புது புக்கு பழைய புக்கு எல்லாத்திலையும் வரக்கூடிய அத்தனை நட்டினையும் ஒரு இடத்துல நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அந்த பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கொஷினாக உங்களுக்கு நான் டெய்லி கொடுக்க போகிறேன். ஸோ அதை வந்து ஃபஸ்ட் நம்ம இந்த தமிழ் ஒன்று அப்படிங்கிற புக்கில் நம்ம இதை பார்த்துக்குறோம், அது போகிற வந்துடும். அப்புறம் தமிழ் ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா தொல்காப்பியம் உயிர் வகை நன்னூல் அப்படின்னு ஆரம்பிக்கும். ஸோ அந்த ரெண்டுங்கிறது வந்து எதுக்காக அப்படின்னா நம்ம இதை இந்த இது நம்ம சொன்ன பார்த்திங்களா, அதாவது பதினொன்று மேல் கணக்கு கீழ் கணக்குன்னு வரிசை வந்தது பார்த்திங்களா, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அடங்காமல் எக்ஸட்ரா இருக்கக்கூடிய நூல்களை வந்து தமிழ் ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த தமிழ் ரெண்டுங்கிறதுல வந்து ஒன்று நிமிஷம் அந்த புக்கு காட்டிடுவோம் உங்களுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தொல்காப்பியம் இப்படி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க புக்கை. இப்போ தொல்காப்பியம் இருக்குது அப்படின்னா தொல்காப்பியம் இதில் வந்து வரிசை கொண்டு போயிடணும். தொல்காப்பியம் அதுக்கடுத்து உயிர் வகை நன்னூல் பிள்ளைக்கூடம் அப்படின்னு சொல்லிட்டு ஓஎன் சமகால தோழர்களே அப்படின்ட்டு வரிசை வந்துட்டு இருக்குது பார்த்தீங்களா, நலவன் பாதுன்ட்டு நிறையா உள்ளுக்குள்ளே போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டைட்டில்ஸ் தான் நான் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்புகிறேன் இல்லையா, அதை பார்த்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது தமிழ் ரெண்டாவது பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதை போகிறோம் பூராமே தமிழ் ரெண்டாவது பார்ட்டில் வந்து கிட்டத்தட்ட இலக்கியத்தில் நகைச்சுவை வரைக்குமே நம்ம வச்சுருக்கோம். தமிழ் எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறது வந்து இந்த உரைநடையும் துணைப்பாடமும் வருது பார்த்தீங்களா, அதில் வந்து தேவையில்லாத பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கும். இப்போ ஒரு கதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த கதையில் வந்துட்டு ஸ்டோரி மட்டும் நமக்கு தேவையில்லை, பட் ஆனால் அந்த கதை எழுதுன ஆள் யார், அந்த ஆத்தர், அந்த கதை பேர் என்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து தனியாக எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. அதை வந்து நம்ம தமிழ் எக்ஸ்ட்ராவாக நம்ம வச்சுருக்கோம். இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸாக இப்படி டைப் பண்ணி வச்சுட்டாலும் சரி, இல்லை நீங்கள் கையில் எழுதி வச்சுட்டாலும் சரி, இப்படி பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸாக நீங்கள் போட்டுட்டு இந்த தமிழ் எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கை நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த ஒரே நடை துணைப்பாடத்து பூரா ஒரு இடத்துல நம்ம எழுதி வச்சுக்கணும். கடைசியாக வந்து இந்த மரபு தொடர்கள் இந்த மாதிரி எழுதி வச்சுக்கணும் சரிங்களா. மரபு தொடர்கள் வரக்கூடிய அந்த அதாவது மரபு சொற்கள், மரபு சொற்கள் அப்புறம் இந்த மாதிரி என்ன சொல்கிறது இந்த பழமொழிகள் பார்த்தீங்களா, காலத்திற்கேற்ற கோலங்கோல் இந்த மாதிரி இங்கிலீஷில் வரக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரே இடத்துல நம்ம புக்காக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ தமிழுக்கு இப்போ நாலு புக்கை நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டோட்டல் டாப்பிக்கோ அதை பாருங்க, இந்த தமிழ் எக்ஸ்ட்ரா மட்டும் மொத்தமாக இதில் இருக்குது 125 டாபிக் இருக்குது. ஸோ டோட்டல் தமிழ் சிக்ஸ் டூ ப்ளஸ் டூ வரைக்கும் இந்த நாலு புக்காக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி நாளைக்கு வந்து உங்களுக்கு மொழி முதல் இறுதி எழுத்துக்கள்னு தமிழ் இலக்கணத்தில் ஃபஸ்ட்டு டாபிக் நான் உங்களுக்கு டெஸ்ட் பேப்பர் அனுப்ப போகிறேன். இது வந்து தமிழ் 100 க்வெஸ்சன் வந்து நம்ம இந்த நாலு புக்கில் கவராயிருக்கும். ஸோ புக்ஸை நீங்கள் அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஆர்ட்ஸ் ஏரியா, ஆர்ட்ஸில் வந்து நமக்கு 30 க்வெஸ்சன் நமக்கு இருக்குது. இந்த ஆர்ட்ஸில் வந்து நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னா ஆர்ட்ஸ் வரக்கூடிய டாபிக்ஸ் எல்லாம் தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கணும், அதாவது ஹிஸ்ட்ரி, பாலிடிக்ஸு, எக்கனாமிக்ஸு, ஐஎன்எம் இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கணும். அது பூரா பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது, அவ்வளோ தேவையில்லை. அதில் இம்பார்ட்டன்ட் டாபிக் மட்டும் ஒரு சிலது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் வந்து நமக்கு போன முறை எக்ஸாமுக்கு நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணியிருந்தனால நம்ம ஹை ஸ்கோர் பண்ண முடியும். இந்த எக்ஸாமுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்திய வரலாறு மற்றும் இந்திய தேசிய இயக்கத்தினுடைய முக்கியமான டாபிக் எல்லாத்தையும் போட்டு படிக்க வேண்டியதில்லை. சிந்து வெளி நாகரிகம், தமிழ்நாட்டில் பண்டைய நாகரிகங்கள், அதேமாதிரி தொடக்ககால தமிழ் சமூக பண்பாடும், தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம், தமிழகத்தில் அரசாட்சிகள், குப்தர்கள், தென்னிந்திய அரசுகள், டெல்லி சுல்தானியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைட்டில்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 22 டைட்டில்ஸ் நமக்கு வரலாறுல இருக்குது. அதையும் இதே மாதிரி ஒரே இடத்துல கொண்டு வந்து நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த டாபிக் எந்த நாளில் இந்த டாபிக் வந்து கொஸ்டின் அனுப்புகிறேனோ அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சிந்துவெளி நாகரங்கள் அனுப்பிச்சுட்டு இந்த டாபிக் பார்த்திங்களா, இது இதன்படி நம்ம சிந்துவெளி நாகரங்கள் அதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் இதில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இதை ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா டெய்லி கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு நான் அனுப்பிடுவேன். இது வந்து என்ன அந்தந்த டைட்டில்ஸ், இது வந்து வரலாறுக்காக நம்ம ஏற்பட்டது. இப்போ ஜாகிரப்பு இருக்குது அப்படின்னா அதில் வந்து உற்பத்தி காரணிகள் வரியும் அதன் முக்கியத்துவம்னு சொல்லிட்டு ஒரு 17 டாபிக் நம்ம படித்தா போதும். நமக்கு ஆர்ட்ஸ் வந்து 30 க்வெஸ்சன் நம்ம எடுக்க போகிறோம். அதில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது வரலாறு, பொருளியல், அது எக்கனாமிக்ஸு, பாலிடிக்ஸு, அரசியலமைப்பு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 32 டாபிக் பக்கம் வருது. அது நம்ம புறவை படிச்சுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஜாகிரபியில் வந்து கிட்டத்தட்ட 16 டாபிக் இருக்குது. ஸோ இதை மட்டும் நம்ம படித்தா போதும். அதாவது என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஆர்ட்ஸில் வரக்கூடிய 30-35 க்வெஸ்சன்ஸை இந்த டாப்பிக்கிலிருந்து கண்டிப்பாக 25-30 க்வெஸ்சன் நம்ம ஈஸியாக எடுக்கலாம். அந்தளவுக்கு நமக்கு இதுக்குள்ளே நம்ம கண்டென்ட்டை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நீங்களும் இந்த டைட்டில் வைஸாக புக்கை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா டெய்லி டெஸ்ட் எழுதுறதுக்கு அதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேத்ஸ், இந்த கணக்கில் வந்து நம்ம 25 க்வெஸ்சன்ஸ் நம்ம எடுத்தாகணும். அதில் வந்து நம்ம என்ன மெத்தடாக நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா இப்போதைக்கு வந்து ஒரு 4 டாப்பிக்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். என்ன அப்படின்னா வாழ்வியல் கணிதம், இயற்கணிதம், அளவியல், அடுத்து பார்த்திங்கன்னா மெய்யன்களின் தொகுப்பு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டைட்டில்ஸாக உங்களுக்கு நான் கொடுத்துறேன். ஃபஸ்ட்டு வந்து விகிதம், விகித சமம், சதவீதம், லாபம், நட்டம், தள்ளுபடி, தனிவெட்டி, கூட்டுவட்டி, மாறல், நேர்மாறல், எதிர்மாறல், கலப்பு மாறல், அதையும் நம்ம வந்து மேத்ஸ் எப்படி ரெடி பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி புக்ஸை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிறீங்க. ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய அந்த விகிதம், விகித சமம், 6-10 எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் இந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள் வாழ்வியல் கணிதம், மலவியல், வெயில் தொப்பு, இயற்கணியம், விவரங்களை கையாளுதல், வடிவியல், புள்ளியல், செய்முறைகள், இது பூரா புக்குக்குள்ளே இருக்குது. 6-10 இருக்குது, இதெல்லாமே பின்னாடி நம்ம பார்த்துக்கலாம்.
ஃபஸ்ட் இந்த நாலு டாப்பிக்கில் மட்டுமே உங்களுடைய அந்த 15 லிருந்து 20 கொஸ்டின் அதுக்குள்ள தான் இருக்குது. ஏன்னா மேத்ஸ்லேருந்து 25 கொஸ்டின் கேட்குறாங்க இல்லையா, ஃபஸ்ட்டு அந்த 20 கொஸ்டின் நம்ம கவர் பண்ணணும் அப்படின்னா வாழ்வியல் கணிதத்தில் வரக்கூடிய அந்த டோட்டல் டாபிக் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு டாபிக் காலம் மற்றும் வேலை இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அந்த தியரட்டிக்கலான பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் கையில் எழுதி வச்சுக்கோங்க. தியரட்டிக்கலான பாயிண்ட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஏன்னா அதுலேருந்து இப்போ கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி எக்ஸாம்பிள் சம்ஸ், அதுக்குள்ளேயே புக்குக்குள்ளேயே அந்த எடுத்துக்காட்டுகள் வருது பார்த்திங்களா, அந்த எக்ஸாம்பிள் சம்ஸு. நெக்ஸ்ட் வந்து அந்த பயிற்சி கணக்கில் பின்னாடி வருது பார்த்திங்களா, இந்த மாதிரி புக்கை அப்படியே டைரக்ட் பேஜ் ஜெராக்ஸ் எடுத்து பயிற்சி கணக்கில் எடுத்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சுங்க. இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, விகிதம் விகித சமம் இதையும் நான் உங்களுக்கு PDF அனுப்ப போகிறேன், நீங்கள் புக்கிலே பார்த்து எடுத்துக்கலாம். விகிதம் விகித சமம் கொடுத்துருக்கு அப்படின்னா 6 to 10 எங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அதுலேருந்து உங்களுக்கு ஒரு 10 கொஸ்டின்ஸ் நான் அனுப்ப போகிறேன் புரியுங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது இந்த மூணு டாபிக் தான். இந்த மூணு டாப்பிக்கினுடைய புக்ஸுங்க வந்து உங்கள் கையில் இருந்தால் பாருங்கள், இல்லைன்னா நான் இந்த கால் பண்ணி சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணும்போது 155 கொஸ்டின்ஸ் நம்ம தயாராகிக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ், டெய்லி வந்து நியூஸ் பேப்பரில் வரக்கூடிய கான்செப்ட் தான் நம்ம எடுக்க போகிறோம். இது வந்து 20 கொஸ்டின்ஸ் நமக்கு வருது. டெய்லி நியூஸை வந்து ஜஸ்ட் மிச்சம் பண்ணால் ஒரு 2 நியூஸ் 3 நியூஸ் தான் நமக்கு கரண்ட் அஃபேர்ஸாக வரும். அதை வந்து நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு முறை போடுற மாதிரி போட்டோம்னா நமக்கு நிறைய நியூஸாக இருக்கும், ஒரு கண்டினியூ பாயிண்ட்ஸ் கிடைக்கும், ஒரு மைண்டில் நிற்கிற மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் நம்ம ரெடி பண்ணலாம். ஸோ டெய்லி அனுப்புறது கொஞ்சம் டெய்லி அனுப்புனா டெய்லி படிக்கிறது ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிட்டு இருங்க நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு, அடுத்த ஒரு 1 வீக் வாக்கில் பார்த்துட்டு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இந்த 4 சப்ஜெக்ட் வந்து இந்த முறை வரக்கூடிய TNPSC குரூப் 4க்கான ஒரு வியூகம். இதை டெய்லியுமே வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் டைட்டில்ஸ் நான் அனுப்பி வச்சிடறேன். அந்த டைட்டில்ஸ் டெய்லி படித்து ஈவினிங் 6 மணிக்கு மேலே உங்களுக்கு கொஷின் நான் அனுப்பி வச்சிருவேன். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இப்போ தமிழ் இருக்குது அப்படின்னா தமிழிலிருந்து ஒரு 10 கொஸ்டின், இப்போ ஆர்ட்ஸ் இருக்குன்னா ஆர்ட்ஸில் 10 கொஸ்டின், மேத்ஸில் 10 கொஸ்டின் நான் அனுப்புகிறேன். அந்த டாப்பிக்கை முன்னாடியே சொல்லிடுறதுனால நீங்கள் படிச்சுட்டு எக்ஸாம் எழுதுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம வெறும் கொஷின் பேப்பர் மட்டும் அனுப்புறதுனால நிறைய பேருக்கு வந்து ஒரு சில நேரங்கள் அது மைண்டில் இருக்கு இல்லாமல் கூட போயிடலாம், அது எந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கோ எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் முன்னாடியே டாப்பிக்கை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட் எழுதிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம டார்கெட் என்ன, 175 கொஸ்டின் நம்ம ஈஸியாக எடுக்கணும். அதுக்கு நம்மளுடைய மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஆர்ட்ஸ் மேத்ஸ் கண்டபர்ஸ். இதில் நம்ம கான்ஃபிடண்ட்டாக நம்ம இருந்தால் போதும் இந்த குரூப் 4 எக்ஸாம் நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணலாம். ஸோ குரூப்பில் இன்னும் நிறைய பேர் ஆட் பண்ணணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். குரூப்பில் ஆட் பண்ணதுமே நான் கொஷின்ஸ் நாளையிலேருந்து உங்களுக்கு ப்ராப்பராக நம்ம குரூப் 4 2019க்கான கொஷின் வர ஆரம்பிச்சிடணும். சேர்ந்து படிப்போம், கண்டிப்பாக வேலையை வாங்குவோம். தேங்க்யூ.